ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கோனேரிக்குப்பம் 5ஆம் வகுப்பு. சமச்சீர் தன்மை, கால் சுழற்சி, அரை சுழற்சி. தேவதர்ஷினி 5ஆம் வகுப்பு குழந்தை வந்திருக்காங்க. ஒரு முக்கோண வடிவத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. கால் சுழற்சி சுத்துமா? கால் சுழற்சி. கால் சுழற்சினா பொம்மை எங்கே வரணும்? கீழே வரணும் இல்லையா? நம்ம கால் காலாண்ட கீழே தானே இருக்கோம். அதேமாரி கீழே இருக்கிறதுனால கால் சுழற்சி. அரை சுழற்சி. அரை சுழற்சினா எப்படி இருக்கு? பொம்மை தலைகீழாக இருக்கணும். இப்போ இருக்கிற அந்த முக்கோணத்தினுடைய வடிவம் தான் அரை சுழற்சி இருக்கும்போது ஏற்படக்கூடிய வடிவம். அந்த இது எடுத்துக்கோமா, இன்னொரு சிலேட் எடுத்துக்கிட்டியா? வெரி குட். இப்போ இதில் பல வடிவங்கள் இருக்கு இல்லையா? இந்த வடிவங்களை கால் சுழற்சி சுத்துங்க. கால் சுழற்சிக்கு பின்னாடி எது இது மாறல? வட்டம், சதுரம். அரை சுழற்சி சுத்துங்க. அரை சுழற்சி. பொம்மை தலைகீழாகணும் இல்லையா? அது அடையாளத்துக்காக நம்ம பொம்மை வரைஞ்சிருக்கிறோம். அரை சுழற்சிக்கு பிறகு மாறாதது எது? எது? சதுரம், செவகம், வட்டம். அவ்வளோதான். வெரி குட், கிளாப் பண்ணுங்க. சூப்பர், வாழ்த்துக்கள்.